नमस्ते कुटीस नम्मलो कुटी हिंदी लर्नर चैनल नाम इनकी पाकपो वीडियो एना अब पाती पूकले पटी अूव पी नाम इनकी पाकपर पूलों के बारे में दस वाक्य पूकले पटी और टेन सेन्टनस वो कुर अूस्फुल नू अटा यामें पिटाद और विषय कड़िया चल வைதானவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பூனா ரொம்ப பிடிக்கும் அது சாமிக்கு வைக்கிறதுக்கோ இல்லை அவங்க தலையில் வச்சுக்கிறதுக்கு எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம எவ்வளோ தான் மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது ஒரு கோபமாக இருக்கும் அப்படின்னு எந்த மாதிரி ஒரு மூடில் நம்ம இருந்தாலும் அதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணிடும் நம்ம பூவை பார்த்தோன்னே நமக்கு எல்லாமே அந்த எல்லாமே மறந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி உடையது தான் இந்த பூக்கள் ஓகேவா அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி वीडियो वो पाकपो टेन सेन्टनस वो तमिल इंग्लिश हिंदी मूणुमे को देवपटन एल यूज ओके कुटीस फूलों के बारे में दस वाक्य लिखिए फर्स्ट सेन्टन पर फूल ईश्वर की सबसे सुंदर रचना है ईश्वर अब इन कड़ मलर इन अलगान पड़पु फ्लवर्स आर द मोस्ट ब्यूटिफुल क्रियेशन ऑफ गॉड सेकंड सेंटेंस पर फूल अलग अलग रंग के होते है रंग अब कलर मलर वेवे वन ओवर पूवों ओवर कलर विद्यासमा एल पूवों ओरे कलर अदा द फ्लावर्स आर ऑफ डिफरेंट कलर्स थर्ड सेंटेंस फूल बहुत कोमल सुंदर और आकर्षक होते है कोमल अब सॉफ्ट मृदुवा अब सुंदरना अलगान आकर्षक अब अट्रैक्टिव अट्रैक्ट पन्रदे मलर्कल मिहवुं मेन्मयाहवुं अलगाहवुं वसीगरमाहवुं इरिक्किन्रना The flowers are very soft, beautiful and attractive. अड़ुत्तदु फोर्थ सेंटेंस पारुंगा Her फूलों में अपनी अलग खुशबू होती है खुशबू अप्डीना नरुमनम मीनिंग पर पूव तनि तनि वासने खुशबू अब स्मेल वो पूवक तनि तनिया वासने अरे पूवल स्मेल मारे मत पूले पूवारी स्मेल एव्रि फ्लावर्स हैज इट्स ओन फ्रेग्रेंस फिफ्थ सेंटेंस फूलों को देख हमारा मन प्रसन्न हो जाता है प्रसन्न अब महिचि हापीन मलर पार्त नमद मनम महिचि अड़ग्रीयिंग फ्लवर्स मैंड बिकम हापी अटन पर अलग अलग मौसमे अलग अलग फूल कीते मौसम अब सीसन वेवे पर्व वेवे पूकल मलर्गिन्रन डिफरेंट फ्लावर्स ब्लूम इन डिफरेंट सीजन्स अड़त्तदु सेवन्थ सेंटेंस पारुंग कोई फूल हर मौसम में खिलते है सिल पूकल ओव्वर पर्वत्तिलुम मलर्गिन्रन और सिल पू पार्त्तींगन्ना एल्ला सीजन्लयुमे पूक्कुम இந்த சீசன்ல தான் சம்மர்ல தான் பூக்கும் வின்டர்ல தான் பூக்கும் அந்த மாதிரி இல்ல எல்லா சீசன்லயுமே ஒரு சில பூ வந்து பூக்கும் அதாங்க சொல்லிருக்காங்க சம் फ्लावर्स ப்ளூம் இன் எவ்ரி சீசன் அடுத்து 8th சென்டென்ஸ் பாருங்க ஃபூல் பகவான் கே பூஜா करने में बहुत उपयोग होता है இறைவனை வழிபடுவதில் மலர்கள் பெரிதும் பயன்படுகின்றன Flowers are used in a lot in worshipping God. அடுத்து 9th sentence பாருங்க. फूलों से अलग अलग सुगंध का इत्र बनाए जाते हैं. सुगंध அப்படினாலும் நறுமணம் தான். வாசனை
இத்ரை அப்படின்னா சென்ட் பெர்ஃப்யூம். பல்வேறு வாசனை திரவியங்கள் பூக்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன. டிஃப்ரெண்ட் பெர்ஃப்யூம்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ். அடுத்து 10th சென்டென்ஸ் பாருங்க. பிரகிருதி துவாரா தியா கயா எக் சுந்தர் உபகார் ஃபூல் ஹை. மலர்கள் இயற்கை கொடுத்த அழகான பரிசு. ஃப்ளவர்ஸ் ஆர் எ பியூட்டிஃபுல் கிஃப்ட் கிவன் பை நேச்சர். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க பூக்களால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் இருக்க சென்டென்சஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட், சி யூ, பை.